ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎம்கேயில் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி சரி, தேர்தலுக்கு அப்புறம் சரி, வெளியே வந்த எல்லா கருத்து கணிப்புலையும் டிஎம்கே தான் வந்து வின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 150 சீட்டு வரைக்கும் அவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பேச்சு தான் வந்து போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷமும் ஆட்சி இல்லாதனால தொண்டர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து மனமுடைஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த செய்தி கேட்டங்காட்டி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக தலைமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத வச்சு தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த வேலை பார்த்திங்க அப்படின்னா, மூணு லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மூணு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து நேர்மையான அதிகாரிகள் இருந்தாங்க போன ஆட்சியில், அதே மாதிரி இவங்க டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து உயர் பதவியில் வகிப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ரெண்டாவது லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ரெண்டாவது லிஸ்ட். அந்த மினிஸ்டர் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்து பேர் இருந்தாலும் மெயினாக இருக்கிற பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் தங்க தமிழ்செல்வன் தான். ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஏடிஎம்கேயில் இருக்கிற மினிஸ்டர்ஸில் பெரிய புள்ளிகளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, எம்ஆர் விஜய் பாஸ்கரை வந்து செந்தில் பாலாஜி வந்து அப்போஸ் பண்ணார், ஓபிஎஸை வந்து தங்கத்தமிழ் செல்வன் வந்து அப்போஸ் பண்ணார். ஸோ இப்போது இதில் ஓபிஎஸ் போக்குறதும் தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிக்கிறதும் வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு தான் வந்து அங்கே இருக்க கள நிலவரங்கள்லாம் வந்து சொல்லுது. ஏன்னா வந்து ஓபிஎஸ்க்கு மதிப்பே அங்கே இல்லை அப்படிங்கிறதும், ஏடிஎம்கேலேயே வந்து ஓபிஎஸ்க்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறதும் இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, தங்கத்தமிழ் செல்வன் வந்து ஏடிஎம்கேல இருந்தார். ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருந்த சப்போர்ட்டும் கொஞ்சம் கிடச்சிருக்கும். அடுத்து அமமுக போனார், அங்கேருந்த சப்போர்ட்டும் கொஞ்சம் கிடச்சிருக்கும். இப்போ டிஎம்கேல இருக்காரு, ஸோ ஃபுல் டிஎம்கே சப்போர்ட்டும் வந்து அவருக்கு தான். அப்போ வந்து தங்கத்தமிழ் செல்வன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு சொல்கிறாங்க. அப்படி ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக வந்து அமைச்சரவையில் அவருக்கு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறதான் திமுகவில் இப்போ பெருசாக பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து சபாநாயகர் அப்படிங்கிற லிஸ்ட்டு. ஸோ சபாநாயகர் லிஸ்ட்டில் நிறையா பேர் இருந்தாலும் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சுப்பலட்சுமி ஜெகதீசன் அப்படிங்க பேர் தான் வந்து மெயினாக பரிசீலனத்தில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராகவும் கைத்தறி அமைச்சராகவும் பதவி வகிச்சிருந்தாங்க. இவங்க வந்து இப்போது மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிருக்காங்க. அங்கே அப்போசில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வேட்பாளர் சரஸ்வதி தான். ஸோ சரஸ்வதியை ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக சுப்பலட்சுமிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் சபாநாயகராக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே மட்டும் இவங்களை வந்து சபாநாயகராக நியமனம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா, தமிழகத்தில் முதல் பெண் சபாநாயகர் அப்படிங்கிற பெருமையை இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ எதுவாக இருந்தாலும் மே 2ஆம் தேதி ரிசல்ட்டை தெரிஞ்சிடும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.